இந்தியமும் தமிழ் தேசியமும் என்ற தலைப்பிலே உரையாற்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா கீவே அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அருமை தோழர்களே, உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு முன்னால் முக ஸ்டாலினுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். சம்பந்தமில்லாமல் திராவிட களஞ்சியம் என்று அவர் சொல்ல போய் எல்லோருமே அதனுடைய ஆபத்தை உணர்ந்து கொண்டு ஒரு கருத்தாயுதத்தை தீட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த கருத்தரங்கத்தை ஒழுங்கு செய்திருக்கிற நாம் தமிழர் கட்சி தோழர்களுக்கு, அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சீமான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேசியம், தேசிய இனம் என்பது பற்றி எல்லாம் காலையிலிருந்து சிறப்பான முறையில் தொடர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக இனம் என்று சொல்வது என்றால் ஒரு கேட்டகரி என்ற அர்த்தத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது, ஒரு வகை என்ற வகையில் இந்த இனம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த அரசியல் சமூகவியல் சொல்லாடலில் அதற்குரிய பொருளில் அது கையாளப்படுகிறது. மானுடவியலில் இனம் என்பது ஒன்று இருக்கிறது, அதுதான் அவருடைய டிஎன்ஏ மற்ற உருவ ஏற்பாடுகள், அவருடைய ரத்தம், அதனுடைய தன்மையில் இந்த மானுட இனம் அந்த்ரோபாலஜிக்கல் ரேஸ் என்பது வரையறுக்கப்படுகிறது. அதைத்தான் சுருக்கமான முறையில் இனம் என்ற வகையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் துல்லியமாக சொல்ல போனால் மானுடவியல் இனம் என்பது ஒன்று, அதற்கு பிறகு இனம் என்பது அடுத்தது, அடுத்த நிலையில் தேசிய இனம் என்ற மூன்று நிலைகளில் அது வளர்கிறது. இந்த மானுட இனம் என்பது உடல் கூறால் வருவது, அது ஆந்த்ரோபாலஜிக்கல் ரேஸ். இனம் என்று வருவது ரேஸ், அது பெரும்பாலும் மொழியாலும் தாயகத்தாலும் உருவாக்கப்படுகிறது. அந்த மொழி உள்ள தாயகத்தில் வரலாற்று போக்கில் இணைந்து வெவ்வேறு மொழி பேசுகிறவர்கள் ஒன்று கலந்து ஒரு அமல்கமேஷன், ஒரு ஒருங்கிணைவு நடக்கிற போது ஒரு நவீன காலத்தில் தேசிய இனம் என்பது உருவாகிறது, நேஷனாலிட்டி என்பது உருவாகிறது. இதெல்லாம் பெரிய நீண்ட செய்திகள், நான் போகிற போக்கில் இந்த தலைப்புக்கு தேவை என்ற வகையில் அதுக்கான வரையறைகளை சொல்லி செல்கிறேன். இந்த இயற்கையின் படைப்புகள், எப்படி மரம் செடி கொடி இயற்கையின் படைப்புகளோ அதுபோல இயற்கையின் ஒரு கூறாகத்தான் தேசம், தேசிய இனம், மொழி, தேசத்தினுடைய தாயகம் இதெல்லாம் வருகிறது. யாரும் உருவாக்குவதல்ல. இதையெல்லாம் சில பேர் அரைகுறையாக மேற்கத்திய அறிவை படித்தவர்கள் இட்ஸ் அன் இமேஜின்டு கம்யூனிட்டி, கற்பிதம் செய்யப்பட்ட சமூகம் என்று பெனடிக்ட் ஆண்டர்சனை சொல்லிக் கொண்டிருக்கிற அறிவாளிகள் இருக்கிறார்கள். கற்பிதம் செய்யப்பட்டதல்ல, அது இயல்பானது. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்காவிட்டாலும் அதுதான் மெய், அது ஒரு புறநிலை மெய்மை, அது ஒரு வெளியில இருக்கக்கூடிய மெய் நிலை. அது நீ விரும்பலாம் விரும்பாமல் போகலாம், ஏற்கனவே புரிந்து கொள்ளாமல் கூட போகலாம். அந்த வகையில் இயல்பானது தமிழ், தமிழர் தாயகம், தமிழ் தேசிய இனம், அதற்கான கொள்கை தமிழ் தேசியம் என்பது, அதன் மீது ஒரு புனைவாக போர்த்தப்பட்டிருப்பது இந்தியம் என்றிருக்கிற ஒரு டெரிட்டரி, ஒரு ஆட்சி பகுதி. இந்த ஆட்சி பகுதியையே ஒரு தேசம் போல, ஒரு தேசிய இனம் போல புனைகிறார்கள். இந்திய தேசியம் என்பது, இந்தியம் என்பது ஒரு புனைவானது, வெறும் புனைவல்ல, ஒரு ஆதிக்க புனை. வெறும் புனைவாக இருந்து விட்டால் அது ஒரு ஓரத்தில் இருந்து விட்டு போகலாம், அது ஒரு ஆதிக்க புனை. அந்த புனைவு இயல்பான தமிழ் தேசியத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது, இந்தியன் என்ற ஒரு முகமூடியை தமிழர்கள் மீது போடுகிறது. அதிலிருந்து பிறந்த, அதனோடு சமரசமாகி பிறந்த தமிழை வாயாலும் ஆரியத்தை நெஞ்சிலும் சுமந்திருக்கிற இன்னொரு முகமொழி தான் திராவிடம் என்று. இந்த செய்திகள் மிக அடிப்படையான. இப்ப இந்திய தேசியத்திலிருந்து ஒரு தமிழ் தேசியத்தை, நாம் ஒரு தமிழ் தேச இறையாண்மையை மீட்க வேண்டும் என்பதற்கான முயற்சி ஏன் தேவைப்படுகிறது சொன்னால், நான் சாதாரண வாழ்வியலில் மக்களுடைய விருப்பங்களிலிருந்து நான் பார்க்கிறேன். மக்களுடைய விருப்பம் என்ன? எல்லோரும் சமமாக வாழ வேண்டும், ஒரு வளமான நாடாக இது இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் போர் இருக்கக்கூடும், அமைதியான உலகமாக, அமைதியான நாடாக இது இருக்க வேண்டும். ஒரு எந்த நோயினுடையும் ஒரு வரவழைக்கக்கூடிய சூழல் சீர்குலைவுகள் இருக்கக்கூடாது, சுற்றுச்சூழல் சீர்குலைவுகள் இருக்கக்கூடாது. இதுதான் இயல்பாக மக்கள் விரும்புவது. இதை எல்லாவற்றிற்குமே எதிரானது ஒன்றுதான் இந்திய தேசியம். எனவே தான் எதிர்க்க விரும்புகிறேன். அடிப்படையில் அது தமிழர் என்ற அடையாளத்தை மறைத்து இந்தியன் என்ற ஒரு முகமூடியை போடுகிறது என்பது ஒரு அடிப்படை பிரச்சனை. அதையும் தாண்டி மக்கள் எதை எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அந்த விருப்பத்திற்கு நேர் எதிரானதை உருவாக்குவதுதான் இந்திய தேசியம் என்பது. இந்திய தேசியம் என்று சொல்லிக்கொண்டு அதில் முற்போக்கை தேடுவது என்பது அது ஒரு காணல் நீர் வேட்டை. மத சார்பற்ற இந்திய தேசியம் கிடையாது, ஜனநாயக இந்திய தேசியம் கிடையாது, சமத்துவமான இந்திய தேசியம் கிடையாது. சமத்துவத்தை விரும்பினால் இந்திய தேசியத்தோடு நிற்க முடியாது, மத சார்பின்மையை விரும்பினால் இந்திய தேசியத்தோடு நிற்க முடியாது. நான் பாஜக ஆட்சியை வைத்துக் கொண்டு சொல்லவில்லை, நான் இந்தியம் என்ற அடிப்படை கட்டமைப்பை வைத்து சொல்கிறேன். இந்த துணைக்கண்டத்தினுடைய வரலாறு ஆரியத்தை எதிர்த்து தமிழ், தமிழ் இனம் தன்னுடைய தனித்தன்மையை நிலைநாட்டிக் கொள்ள போராடிய வரலாறு தான். அந்த வரலாற்றினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்தியத்திற்கும் தமிழர்களுக்குமான முரண்பாடாக, மோதுதலாக நீண்டு கொண்டிருக்கிறது. தனித்த ஒன்று அல்ல. இந்த இந்தியம் என்பதே ஒரு ஆரிய கட்டமைப்பு. இந்தியம் என்பதை ஆரியத்திலிருந்து பிரித்து விட முடியாது. பாஜக விஷயம் அல்ல இது. காங்கிரஸ் இருக்கிற போது, மதசார்பற்ற தலைவர் என்று சொல்லப்பட்ட நேரு இருக்கிற போதிலிருந்து அதுதான். இந்தியா தட் இஸ் பாரத் என்கிறான, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தானே சொல்லுகிறது, இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது.
சொல்லுகிறது இந்தியா, அதாவது பாரதம். இந்த பாரதம் என்பதற்கான இடம் என்ன, பாரதம் என்பது எங்கிருந்து சொல்லுகிறார்கள், அதற்கென்று ஒரு தொல்லியல் ஆராய்ச்சி கிடையாது. இதை நான் சொல்லவில்லை, அத்வானி சொன்னார். இந்த பாபர் மசூதி இடிப்பு தொடர்பாக ஒரு விவாதம் நடந்தபோது வாஜ்பாய் ஆட்சியில் துணை தலைமை அமைச்சராக, துணை பிரதமராக அத்வானி இருந்தார். அப்போது விவாதத்தில் வருகிற போது கேள்விகள் கேட்டார்கள், நீங்கள் பாபர் மசூதிக்கு கீழே ராமர் பிறந்த இடம் இருந்தது என்பதற்கான சான்று கூறுங்கள், ராமன் அங்கேதான் பிறந்தார் என்பதற்கான சான்று கூறுங்கள் என்று கேட்கிற போது, சான்று கேட்காதே, அதனுடைய நம்பிக்கை. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் பாரதம் என்ற சொல். அது எங்கே இருக்கிறது, ஐயர் சொல்லக்கூடிய மந்திரத்தில் இருக்கிறது. நீ திருமணமாக இருந்தாலும் சரி, கருமாதியாக இருந்தாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய மந்திரத்தில் முக்கியமான சொற்கள் சொற்றொடர்கள் வரும். பாரத வருஷே பரத கண்டே ஜம்பு தீபே அப்படின்னு ஒரு நாவலம் தீவன் தமிழ்ல அதான் சொல்றோம். ஒரு நாவல் படம் போல இந்தியாவை எப்படி நாவல் படம் வடிவத்தில் சொல்ல முடியும், அந்த ஏரியாவே வேற. அந்த 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 பாரதம் என்ற சொல்லாடலுக்குள்ளே மூன்று செய்திகள், மனித குலத்திற்கு விரோதமான செய்திகள் இருக்கின்றன. பாரதம் என்ற அந்த சொல், பாரத் என்று அவர்கள் சொல்வதும் சரி, அது ஒரு ஸ்பேஸ், இடத்தை குறிக்கிறது. அது ஒரு ரேஸ், ஒரு இனத்தை குறிக்கிறது. அது ஒரு சமூக கட்டமைப்பை குறிக்கிறது. பாரதம் என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய வரையறுப்பை நான் சொல்றேன், நாம ஏதோ சொல்லிக்கிறது இல்லை. அவர்கள் சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கிற வரையறுப்பை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அந்த பழைய நூல்களிலிருந்து சொல்லியிருக்கிற வரையறுப்பு என்னவென்று சொன்னால், பாரதம் என்பதற்குள்ளே ஒரு ஸ்பேஸ், ஒரு ரேஸ், ஒரு கட்டம், ஒரு ஸ்ட்ரக்சர் என்பது இருக்கு. அந்த இடம் என்பது என்ன, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வடநாட்டிலே அந்த இந்தி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பரதன் ஆண்டதாக ஒரு பகுதி, பரதன் என்ற ஒரு மன்னன் ஆண்டதாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதற்கான சான்றுகள் என்று கேட்டால் நாங்கள் புராணத்தில் வைத்திருக்கிறோம் சொல்கிறார்கள். அது எதை குறிக்கிறது, ஆரிய பர்தம் என்பதுதான் அவர்கள் சொல்கிறார். நீங்கள் பாரதம் என்று சொல்லிவிட்டு அதில் மற்றவர்களை இணைப்பதற்கெல்லாம் வழியே கிடையாது. பாரதம் என்று சொன்னாலே அது ஆரிய வர்த்தம், ஆரிய பகுதி. அடுத்தது என்ன, அதற்கென்று ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கிறது, அதற்கென்று ஒரு தர்மம் இருக்கிறது, அதான் வர்ணாசிரம தர்மம். இது எல்லாமே பாரதம் என்ற சொல்லாடலுக்குள்ளே அந்த வரையறுப்புக்குள்ள, டெஃபினேஷனுக்குள்ளே இருப்பது. எனவே பாரதம் என்று அழைத்துக் கொண்டதற்கு பிறகு அதற்குள்ளே சமத்துவம் என்பதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, அதற்குள்ளாக ஜனநாயகம் என்பதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஒரு ஆரிய இன ஆதிக்கத்தினுடைய நவீன வடிவமாகத்தான் இந்தியா என்பது இருக்கிறது. அதற்கு பாரதம் என்று வெளிப்படையாக ஒரு பெயரையும் சொல்லுகிறார். இந்த இந்தியம் என்பது, இந்திய தேசிய என்பது ஒரு ஆதிக்க புனைவு. இந்த ஆதிக்க புனைவு இயல்பான தேசிய இனங்களை, அதனுடைய அடையாளங்களை, அதனுடைய உரிமைகளை நசுக்குவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் ஆரியத்திற்குமான நீண்டகால வரலாற்று பகை, வரலாற்று முரண்பாடு. மறுபக்கம் தமிழ் தேசியம் என்று பார்க்கிற போது நீங்கள் எப்படி இந்திய தேசியம் என்பதற்குள்ளே ஒரு மதசார்பின்மையை பார்க்க முடியாது, ஜனநாயகம் என்பதை பார்க்க முடியாது, சமத்துவம் என்பதை பார்க்க முடியாது, சூழல் பாதுகாப்பு என்பதை பார்க்க முடியாது, போர் பதட்டம் இல்லாத அமைதி உலகம் என்பதை பார்க்க முடியாது. நெடுகளும் தமிழ் இனம், இந்த தமிழ் இனம் அது போல ரெண்டு மூணு எண்ணங்கள், இந்த சீன இனம் போல, அது ரேஸ் என்று சொன்னாலும் தமிழர் தான், நேஷனாலிட்டி என்று சொன்னாலும் தமிழர் தான். அப்படி ரெண்டு மூணு இனங்கள் தான் பழைய இனங்கள் உலகத்தில் இருக்கிறது. அது நீங்கள் ஒரு மரபினம் என்று சொல்லுகிற போதும் அதுதான், தேசிய இனம் சொல்லுகிற போதும் அதுதான், தமிழ் இனம் அப்படித்தான். அப்போதும் தமிழர்கள் தான், இப்போதும் தமிழர்கள் தான், இந்தியனும் அல்ல, திராவிடனும் அல்ல, எப்போதுமே கிடையாது. இந்த தமிழ் இனம் என்பது தன்னுடைய தற்சார்பை, தன் நிலையை பாதுகாத்துக் கொள்வதற்கு வரலாறு நெடுகிலும் ஆரியத்தோரும் மோதி வந்திருக்கிறது. அதனுடைய வரலாறு தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு. அப்படி மோதி வருகிற போது ஒரு ஆரிய இனம் அதனுடைய ஆதிக்கம், அதை ஆதிக்கத்தை எதிர்த்த தமிழினத்தினுடைய தற்காப்பு போராட்டம் என்பதோடு நிற்கவில்லை. ஆரியம் என்பது அதோடு சேர்ந்து சமஸ்கிருத ஆதிக்கத்தை கொண்டு வருகிறது. சமஸ்கிருத ஆதிக்க எதிர்த்து தமிழின் தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்வது, அந்த சமஸ்கிருத சொற்கள் உள்ளே நுழையாமல் பாதுகாத்துக் கொள்வது தற்காப்பு போராட்டம், மொழி காப்பு போராட்டமாகவும் நடக்கிறது. இன்னொரு முனையில் சமஸ்கிருதம் அதோடு சேர்ந்து அதனுடைய ஆளுகைக்காக, ஆதிக்கத்திற்காக வர்ணாசிரமத்தை புகுத்துகிறது. தமிழர் தற்காப்பு ஆரியத்திற்கு எதிரான போராட்டம் வர்ணாசிரமத்தை எதிர்த்த போராட்டமாகத்தான் நடக்கிறது. எதுவும் தனித்தனி நடக்கவில்லை. எனவே நீங்கள் தமிழ் தேசியம் என்பது அதில் ஒரு பிற்போக்கு தமிழ் தேசியம், பாசிஸ்ட் தமிழ் தேசியம், வலதுசாரி தமிழ் தேசியம் சொல்றதுக்கு உண்மை கிடையாது. தமிழ் தேசியம் என்பது இடதுசாரி தான், தமிழ் என்பதற்கு சுருக்கமான
ஒரு வரையறுப்பு என்ன சொன்னால், ஆரியமும் இந்த பன்னாட்டு வணிகத்தோடு தொடர்புடைய பனியாக்களுடைய ஆதிக்கமும் சேர்ந்ததுதான். வடநாட்டு பனியாக்களுடைய ஆதிக்கம், அவர்கள் தான் வடநாட்டு வைசியர்கள், ஆரிய வைசியர்கள் சொல்லுகிறோம். அவர்கள் இந்தியா முழுவதும் ஒரே சந்தை என்ற தேவை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த ரெண்டு பேரும் ஆரியத்தினுடைய புனைவும் அதற்கு நவீன கால கூட்டாளியாக வருகிற இந்த பெருங்குழுமங்களும் இரண்டு பேருக்குமான சந்தை தேவையும் ஆதிக்க தேவையும் இணைந்ததுதான் இன்றைக்கு இந்தியா. ஆரியமும் இந்த கார்பரேட் கம்பெனிகளுடைய இணைப்பும் சேர்ந்ததுதான் இந்தியா. இதை நீக்குவதற்கு இந்தியா என்பதை வைத்துக் கொண்டு எதுவும் செய்ய முடியும். சில நண்பர்கள் புதிய ஜனநாயக புரட்சி, மக்கள் ஜனநாயக புரட்சி ஆயுதம் ஏந்தி கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். மாவோயிஸ்டுகள் போராடி, அவருடைய தியாகத்தை நாம் மதிக்கிறோம். ஆனால் இந்தியா என்பதை வைத்துக் கொண்டு நீங்கள் புதிய இந்தியா, புதிய ஜனநாயக இந்தியா வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் இந்தியா என்ற கட்டமைப்பு அப்படித்தான். அது மிகப்பெரிய இன ஆதிக்கத்திற்கும் மிகப்பெரிய சந்தை ஆதிக்கத்திற்குமான இணைப்பு. இன ஆதிக்கமும் சந்தை ஆதிக்கமும் இணைந்ததனுடைய வடிவம் தான் இந்தியா. அதனுடைய மென்மையான வடிவமாக சொல்லுகிற போது இந்திய தேசியம் என்பார்கள். அதை தோலுரித்து வெளிப்படையாக சொல்லுகிற போது இந்துத்துவம் சொல்வார்கள். இந்துத்துவம் என்பது மென்மையான இந்தியா, கடுமையான இந்திய தேசியம். இந்திய தேசியம் என்பது மென்மையான இந்துத்துவம். ரெண்டு தத்தனி கிடையாது. அதனாலதான் பாரதம் என்ற பெயரை வைக்கிறான். நீங்க பாரதம் என்ற பெயரை வைத்தவன் இந்து மகாசபாவில் இருக்கிறவன் போராடினான். ஆனால் ராஜேந்திர பிரசாத் எல்லாரும் இருந்தாலும் செய்தார்கள். அம்பேத்கரும் அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஒரு பஞ்சாயத்தாக இந்தியா தட் இஸ் பாரத் என்று இரண்டையும் அணைத்துக் கொண்டார்கள். அதனாலதான் அந்த இருந்து இந்திய வகையில் இந்திய வரலாறு என்று சொன்னால் வடநாட்டு வரலாறு தான் சொல்வான். அவனுக்கு இருக்கிற சிக்கல் என்னவென்று சொன்னால், சமஸ்கிருதம் யாருக்குமான தாய்மொழியும் கிடையாது. அவன் தேர்ந்தெடுத்த சமஸ்கிருதம் இருக்கிறது, அது யாருக்கும் தாய்மொழி கிடையாது. அதற்கு ஒரு தாய் தாயகம் கிடையாது. அந்த ஆனால் அதனுடைய ஆதிக்கத்தை தான் ஆரிய ஆதிக்கத்திற்கு மிகவும் விருப்பமானது, மிகவும் நெருக்கமானது. அதை உடனடியாக நிலைநிறுத்த முடியாது. இந்த இருக்கிற நவீன காலத்தில் ஜனநாயகம், வாக்களிப்பு, ஓட்டு என்பதெல்லாம் மக்கள் திரள் தேவைப்படுவதனாலே அந்த இந்தி சாய், அந்த சமஸ்கிருத சாயல் உள்ள இந்தியை எடுத்துக் கொள்கிறாங்க. அது ஒரு தளத்தை கொடுக்கிறது. இந்தி பகுதி என்பதுதான், இன்றைக்கு இருக்கிற இந்தி பகுதி என்பதுதான் பழைய ஆரிய வர்த்தம், கவு பெல்ட் என்று சொல்வார்கள். எனவே அவர்களுடைய சாதாரண மக்கள், இந்தி பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இந்த ஆரியத்துவ ஆதிக்கம் உள்ள இந்தியாவினுடைய வல்லாண்மையை இயல்பானதாகவும் தேவையானதாகவும் இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய பேரரசு போல கருதிக் கொள்வார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை இங்கே பிரபாகரன் இறந்து விட்டார் என்ற ஒரு சடலத்தை காட்டுகிற போது வெடி வெடித்தானே பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வாசலிலே, அங்கிருந்து நம்முடைய பேராசிரியர் மூர்த்தி பதவியை கொண்டு போர் செய்தார். இன்னும் இவனுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம், இவன் வெடி வெடிக்கிறானே, இவன் இவன் பச்சை பராரி ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கான், பெரும்பாலும் ஜாதியில தலித்தா கூட அந்த பகுதியில் இருப்பார்கள், அவன் வந்து வெடி வெடிக்கிறானே, அவனுக்கு நாம் என்ன தீங்கு செய்தோம் என்று மிக கண்ணீர் விட்டு தொடர் மூர்த்தி பேராசிரியர் மூர்த்தி எங்களுக்கு பேசினார். என்ன காரணம், அந்த உளவியலே அதுதான். இப்ப அருந்ததிராய் போன்றவர்கள் நாம் மதிக்க தகுந்த மனித உரிமை போராளிகள் ஒரு காலத்திலும் தமிழீழ படுகொலை போது, இனப்படுகொலை என்பது குரல் கொடுத்தவர்களே கிடையாது. இங்க லயலா காலத்தில் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போனாங்க. வடநாட்டில் ஒரு காலத்திலும் அவர்கள் பேசியது கிடையாது. இவர்களுடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கையை பற்றிலாம் நமக்கு சந்தேகம் கிடையாது. ஏன் அப்படி இல்லை என்று சொன்னால், இந்தியன் என்ற உளவியலுக்குள்ளே தமிழர்களுக்கு இடம் கிடையாது. இந்தியன் என்ற சைக்குள்ளே தமிழர்களுக்கு இடம் கிடையாது. இது ஒரு உண்மையான செய்தி. இது நாம வந்து இது யாரும் இட்டு கட்டி ஆத்திரத்தில் சொல்றது இல்லை. ஏன் அவன் வந்து ஒரு சாதாரணமா எங்கேயோ நடக்கிற படுகொலைக்கு, இப்ப நீங்க டெல்லியில ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்முறை கொடுத்துட்டான் ஒரு காவல்துறை அதிகாரியை, யாரை கேட்டுக்கிறாங்க, நம்முடைய மகளிர்கள் உடனே ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பேசுறாங்க இல்லையா. ஏன் இங்க இவ்வளவு பெரிய இனப்படுகொலைக்கு இந்த கும்முடி புண்டியை தாண்டி ஒத்துணை சத்தம் போடல? அதுதான் இந்தியா, அதுதான் இந்தியா. இதற்குள்ள நான் தமிழ்நாட்டுக்கான உரிமை எல்லாம் பெறலாம் பெறவே முடியாது. இந்தியா என்ற கட்டமைப்பு அப்படித்தான். ஏனென்றால் இது ஒரு ஆரியமும் பெருங்குழுமத்திற்கான அந்த பனியாக்களுடைய ஆட்சியும் சேர்ந்த இணைவு. இந்த ரெண்டு சக்திகளை தாண்டி வேற எங்கே யாரும் கிடையாது ஆளுகை செய்வதற்கு. எனவே இந்த ஆரியம் தனக்கான மொழியான சமஸ்கிருதத்தை வைத்துக் கொண்டு விரும்பினாலும் கூட அந்த சாயல் உள்ள இந்தியை தற்காலிகமாக வைத்துக் கொண்டு, நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாருங்கள், காந்தியிலிருந்து இப்ப இருக்கிற சுப்பிரமணிய சாமி சொன்னது அதுதான். நம்முடைய ஆட்சி மொழியாக இருக்க விரும்புவது சமஸ்கிருதம் தான், ஆனாலும் அது உடனடியாக கொண்டு வர முடியல, எனவே இந்தியை வைத்துக் கொண்டு சொல்லுகிறாங்க. அரசியல் சட்டத்தில் எழுதி வைத்து என்ன எழுதி வச்சிருக்கிறார், இந்தியா இந்தியாவுடைய இந்தி இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இருக்கும். இந்தி மொழி என்பது வளம் குறைந்த மொழி, ஒரு அண்மைக்கால மொழி, அதற்கான பெரிய இலக்கிய வளமோ சொல் வளமோ கிடையாது. எனவேதான் அரசியல் சட்டத்தில் எழுதி வச்சிருக்கான் சொன்னால், இந்தி சொற்கள், இந்தி மொழியில் போதுமான சொற்கள் இல்லை என்று சொன்னால் சமஸ்கிருதத்திலிருந்து இதை கடன் வாங்கிக் கொள்ள வேண்டும், வேறு மொழியிலிருந்து வாங்கக்கூடாது. அதற்காக எச்சரிக்கையா சொல்லி வைக்கிறான், சமஸ்கிருதத்திலிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு நாட்டுடைய அரசியல் சட்டத்தில் இந்த மொழியியல் பிரச்சனைகளை சொல்கிறான், ஒரு லிங்குஸ்ட் செய்ய வேண்டிய வேலை. ஏன் ஒரு அரசியல் சட்டத்தில் சொல்கிறான், அவருடைய விருப்பம் ஆரிய ஆதிக்கத்தை, சமஸ்கிருத ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும், அந்த லட்சியத்தை நோக்கி போக வேண்டும். எனவே சமஸ்கிருத மயமான இந்தி, சமஸ்கிருத மயமான இந்தி என்பதுதான் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்பதான் அவருடைய விருப்பம். அதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பழைய ஆரியத்தும் தமிழர்களுக்குமான முரண்பாடு இந்தியம் தமிழர்கள் என்ற முரண்பாடாக விரிவடைந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆரியத்தை நான் எதிர்க்கிறேன், ஆரியம் என்பது ரெண்டு தளத்திலே செயல்படுகிறது.
ஆரியத்தினுடைய சாரமான செய்தி வர்ணாசிரமம் தான், சாதி தான். இந்த வர்ணாசிரமம் என்பது அரசமைப்பு சட்டத்திலும் இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்திற்குள்ளே சமத்துவம் கிடையாது. நீ ஆர்டிகல் 25 பாருங்க, ஆர்டிகல் 25, 26, 31 பாருங்க. பழைய வடமை மரபு என்ற பெயரால் இன்றைக்கு வரையிலும் அந்த ஆதிக்கத்தை, வர்ணாசிரம ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு அரசமைப்பு சட்டத்திலே செய்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லி வச்சிருக்கிறான். எனவே இதற்குள்ளே நின்று கொண்டு சமத்துவம் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதற்குள்ளே என்ன செய்ய முடியும் அதிகபட்சம் என்று சொன்னால், நம்முடைய வலுவு கேட்டார் போல, வாய்ப்பு கேட்டார் போல, சில இடங்களிலே இரட்டை குவளை முறை இருந்தால் தடுக்கலாம், சில இடங்களிலே மயானத்திற்கு பாதை என்று சொன்னால் உருவாகலாம். அந்த அளவிலான சில தொழிற்சங்க போராட்டத்தினுடைய வெற்றி போல சிலவற்றை அடையலாம். சாதியை ஒழித்து விடுவது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்குள்ளே முடியாது. இந்தியா என்ற கட்டமைப்பை வைத்துக் கொண்டு சாதியை ஒழிக்க முடியாது. நான் சாதி ஒழிப்பு போராட்டத்தை தெருவிலே நடத்துவேன், ஆனால் அந்த நாடாளுமன்றத்தையும் அந்த அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதற்கான உறுதியேற்பேன்னு சொன்னால், நீ போகாத ஊருக்கு போறேன், அரைகுறையா நிற்கிறீங்க, உங்களுடைய நேர்மையில் நான் சந்தேகிக்கவில்லை, உங்களுக்கு தெரியவில்லை என்று பொருள். நான் யாரையும் குறை சொல்வதற்காக இதை சொல்லவில்லை. அதே போல முதலாளி தொழிலாளி என்ற வேறுபாடு மறைய வேண்டும், எல்லோரும் சமத்துவமான பொருளாதார வாழ்க்கை வேண்டும் என்று கூறுகிற மார்க்சியர்கள், நான் இந்தியாவை வைத்துக் கொண்டு செய்வேன் என்று சொன்னால் ஒரு காலத்தில் முடியாது. நீ தியாகம் செய்யலாம். நான் வெறும் இந்த பதவிக்காக இருக்கிறவர்கள், அந்த சீட்டுக்காக தொகுதிகள் மட்டும் நான் சொல்லவில்லை, தியாகம் செய்கிற கம்யூனிஸ்டுகளை வைத்து தான் சொல்கிறேன். நீங்கள் இந்தியாவை வைத்துக் கொண்டு, இந்தியா என்பது என்ன, ஒரு மார்க்கெட், அது அந்த ஒட்டுமொத்த மார்க்கெட் வைத்துக் கொண்டு அதில் சின்ன ஒரு உரிமையாளர்கள் எங்க வர முடியும், சின்ன தொழில் முனைவர்கள் எங்க வர முடியும். இந்தியா என்ற ஒற்றை சந்தைக்கு பெரிய முதலாளி தான் தேவை. இந்திய சுதேசியம் என்பதே போய், இந்திய சுதேசியம் என்பதே போய், இந்தியம் என்ற அந்த பெருங்குழுமங்கள், நீங்க டாடாவை எடுத்துங்க, யாரை வேணா எடுத்துங்க, அவர்கள் வெளிநாட்டு கம்பெனியோடு கூட்டு சேராமல், வெளிநாட்டு சந்தைகள் கூட்டு சேராமல் அவர்களால் இருக்க முடியாது. டாடாவுடைய பேலன்ஸ் ஷீட்ல 50% என்பது தான் நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்குது, 50% வெளிநாட்டில் இருக்குது. எனவே தான் அவன் சுசுகி யாரோடைய சேர்கிறான், இசுசு என்பது மற்ற கம்பெனிகளை சேர்கிறான்ல, சேர்வதற்கான காரணம் அவன் இந்தியாவிலே அவனுக்கு இடம் கொடுத்தால் தான் உலகத்திலே அவன் இவனுக்கு இடம் கொடுப்பான். எனவே டாடாவை வைத்து, பிர்லாவை வைத்து கொண்டு காந்தி சுதேசியம் பேசியிருக்கலாம், ஆனால் உண்மையில் இந்திய சுதேசியம் ஒரு கிடையாது. அது ஒரு பெரிய முரண். காந்தியிடம் பிர்லாவிடம் உட்கார்ந்து கொண்டு ராட்டை, பிர்லாவுக்கு ராட்டை ராட்டை கொள்கிறவன் பிர்லா, பெரிய பெரிய கம்பெனிகளை வைத்துக் கொண்டு ராட்டைகளை கொள்கிறவன் தான் பிர்லா என்பதுதான் காந்தி. இந்த கிராமராஜ்யம், இந்த கிராமராஜ்யம் என்பதுதான் நீங்கள் தமிழ் தேசியத்திற்கு நெருக்கமானது. அதை வைத்து அதையும் சொல்லிக் கொண்டு இந்திய தேசியத்தையும் சொல்வது என்பது முரணானது. ஏனென்றால் இந்தியா என்பதற்கு பெரிய பெரிய மார்க்கெட் வேணும். இந்தியா என்பது ஒன்றாக இருக்கணும், ஒரே சந்தை என்று சொன்னால், இந்த சந்தை என்பது பெரிய முதலாளிக்கு தான் முடியும். பெரிய அரசு கம்பெனிகள் இருக்கலாம், அரசு கம்பெனியா இருந்தாலும் சரி, தனியார் கம்பெனியா இருந்தாலும் சரி, பெரும் முதலாளிகள் தான் முடியும். சிறிய தொழில் முனைவர் இருக்கிறார்கள், ஒரு 15 பேர் 50 பேர் வச்சுட்டு வேலை செய்யக்கூடிய தொழில் முனைவோர், அவருடைய சந்தை தேவை தமிழ்நாடு தான். அவருடைய சந்தை என்பது தமிழ் தேசியத்தோடு இணைந்தது. அவருடைய சந்தை என்பதுதான் இந்திய தேசியத்தோடு இணைந்தது. அவன் வெளிநாட்டு கம்பெனியோடு சேராமல் கம்பெனி நடத்த முடியாது. எனவே இந்திய சுதேசியம் என்பது கிடையாது. இந்தியாவுக்குள்ளே ஒரு சுதேசி சந்தை, சுதேசி மார்க்கெட். இந்த நிர்பயான சொல்லிட்டு இருக்கிறார் மோடி, தற்சார்பு, இந்திய தற்சார்பு கிடையாது. இந்தியா என்பது தற்சார்புக்கு தொடர்பில்லாதது. இந்திய தற்சார்புன்னு ஒன்று கிடையாதுங்க. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிநாட்டு கம்பெனியினுடைய தொடர்பு இல்லாமல் இந்திய கம்பெனிகள் இருப்பதற்கு வழி கிடையாது, அனைத்து இந்திய கம்பெனிகள் இருப்பதற்கு வழி கிடையாது. வெளிநாட்டு தொடர்போடு வெளிநாட்டு சந்தையோடு நீ பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே சந்தை திறந்து விட வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்தது. அப்புறம் என்ன இந்திய சுதேசியம், தற்சார்பு கிடையவே கிடையாது. அதே போல இந்தியாவை அப்படியே வைத்துக் கொண்டு நான் மனித உரிமைகளை பாதுகாப்பேன் என்று ஒருவன் சொன்னால் முடியாது. ஏனென்றால் மனித உரிமைக்கு எதிரான சட்டம் தனியாக அந்தரத்திலிருந்து வருவதில்லை. இந்த மொழி சார்ந்த தேசிய போராட்டங்களை ஒடுக்குவதற்கான மிக பெரும்பாலான சட்டங்கள் வந்திருக்கின்றன. வாழக்கூடிய எல்லா
பகுதியும் அவர்கள் நாகாலயம் அழைக்கிறார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது. அந்த நெருக்கடியை உண்டாக்கி வைத்த அந்த ரவி தான் இப்போது தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக வந்திருக்கிறார். அவரை நீக்க வேண்டும் என்று அவர்கள் வீட்டுக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அந்த நாகா விடுதலை போராட்டம் ஒரு மிகப்பெரிய உச்சகட்டத்தை அடைந்த போது நேரு சதியாக அவருடைய தாயகத்தை பிரித்தார். இப்போது நாம் சொல்லுகிறோமே காஷ்மீரத்தை பிரித்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டை பிரிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லுகிறோமே. இதற்கான முன்னோடி நேரு தான். நாகாலாந்து அந்த நாகாலிம் என்ற அந்த பகுதி ஒன்றாக இருந்த அந்த பகுதியை நாகாலாந்து தனியாக, மணிப்பூர் தனியாக, ஒவ்வொரு பகுதியிலும் தனித்தனியாக அவருடைய தாயகத்தை இணைத்து பிரித்து சிதைத்த ஆள் நேரு தான். அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை அவர் நடத்தி கொண்டிருந்தார். அப்போதுதான் முதல் முறையாக ஒரு நிழல் அரசை அவர்கள் உருவாக்குகிறார்கள். நிழல் அரசை அங்கேயே ஒரு பகுதியை விடுதலை செய்து நாகா விடுதலை இயக்கம் தங்களுடைய ஆட்சி பகுதியாக அறிவித்தது அந்த அந்த ஆண்டுதான். எனவே அதை எதிர்கொள்வது, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வேறு வழி இல்லாமல் அந்த நாகா விடுதலை போராட்டத்தை ஆதரித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் கூட. எனவே அவர்களை ஒழுங்குபடுத்துவது, தடுத்து நிறுத்துவதற்காக அந்த சட்டத்தை அவர் கொண்டிருந்தார்கள். இவர்களை எல்லாம் பார்த்தாலும் ஒண்ணு கிடையாது. இவர் அதுதான் சான்ஸ் வச்சுக்கிட்டு திராவிட நாடு விடுதலை நான் கைவிட்டோம், காரணங்கள் அப்படியே இருக்கிறேன் ஜிம்முக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர்களை பார்த்தாலும் இவர்களுக்கு தெரியும் இவர்கள் என்ன லட்சணம் என்பது எல்லாருக்கும் தெரியும். எதிரிக்கு நம்ம எதிரிக்கு தெரியாது ஒன்று எளிதான விஷயம். அவன் அவ்வளவு உளவுத்துறை வச்சிருக்கான், சம்பந்தமே இல்லாத ஆட்கள். இவங்க தீக்காலேருந்து பிரிஞ்சாங்க திமுகன்னு சொல்லிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கணும், அவ்வளவுதான் தவிர இவர்களுக்கும் திராவிட விடுதலை என்பதுலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, இப்ப அந்த ஒரு ஒடுக்குமுறைகள் அதற்கான சட்டங்கள் இல்லாமல் இந்தியாவுக்குள் மனித உரிமைகளை மீட்பது என்பது சாத்தியமே கிடையாது. எனவே மனித உரிமையை விரும்புகிறவர்கள் நான் இந்தியாவையும் விரும்புகிறேன் என்று சொன்னால் முடியாது. ஒரு அனைத்து இந்திய அளவில் நாங்கள் ஒரு சாலிடாரிட்டி வேணும், சேர்ந்த ஒரு சகோதரத்துவ இருக்கணும். உலகம் முழுவதும் இருக்குது, உலகம் முழுவதும் மனித உரிமைக்காக போராடுகிறோம். ஏதோ ஒரு நாளிலே கூடி கொள்கிறோம், ஒரு ஏதோ ஒரு நாளிலே சேர்ந்து ஒரே நாளிலே போராடுறதுக்கு அதெல்லாம் ஒரு சடங்கு, அது ஒரு ஒரு ஒற்றுமையை பாதுகாக்க சொல்லுகிற ஒரு விஷயம். ஆனால் தீர்மானகரமான போராட்டம் என்பது நீங்கள் இந்தியாவை வைத்துக் கொள்வேன், மனித உரிமையை பாதுகாக்க என்றால் இந்தியா என் கட்டமைப்பு இது. இதை இந்தியா இந்தியாவை நீங்கள் தான் சொல்லி பாருங்க. ராணுவ சட்டம் என்பது இவர்களுடைய ஆயுத போராட்டத்துக்கு பிறகு வந்ததல்ல, அவர்கள் போராட தொடங்கிய போது சட்டம் தான். அதன் பிறகுதான் அவர்கள் ஆயுதத்தை எடுக்கிறார்கள். ஷேக் அப்துல்லா இருக்கிற போது இந்த அடக்குமுறைகளை கொண்டுட்டானே, பப்ளிக் ஆர்டர் சட்டம் கொண்டுட்டானே. ஷேக் அப்துல்லா தேர்தலிலே வெற்றி அடைந்தாரே, தேர்தலிலே வெற்றி அடைந்தார். வெற்றி அடைந்த ஷேக் அப்துல்லாவை வெற்றி அடையவில்லை என்று அறிவித்தார் எலெக்ஷன் கமிஷனை வைத்துக் கொண்டு. அதற்கு பிறகு அவர்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள். 10 ஓட்டு பதிவு, 6 ஓட்டு வாங்கினவன் ஜெயிச்சான், 4 ஓட்டு வாங்கினவன் தோத்தான்னு தேர்தல் இன்னைக்கு வந்து அதான் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு போராட்டம், இதற்கு பிறகு அவர்கள் ஒவ்வொரு சாதாரணமான போராட்டத்தை ஷேக் அப்துல்லா பேசினார் என்பதற்காக கொடைக்கானல சிறையிலே வைத்தான். 12 ஆண்டுகள் தண்டனை வைத்திருக்கிற போது அவர்கள் வேறு வழி இல்லை, மூச்சு விடவே இடம் இல்லை என்பதற்காக ஆயுதம் துப்புகிறார்கள். அவர்களுக்கு முன்னாலேயே இந்த சட்டம் என்பது வந்து எல்லாமே தேசிய இன போராட்டத்தை ஒட்டி வந்தது தான் இந்த சட்டங்கள். எனவே தேசிய இனத்தினுடைய உரிமையை விரும்புகிறவர்கள், மொழி வழி மக்களுடைய உரிமைகளை விரும்புகிறவர்கள், இந்தியா என்பதை வைத்துக் கொண்டு அதற்கான ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள என்பது கற்பனையில் தான் முடியும், சாத்தியம் நடப்பிலே சாத்தியமே கிடையாது. எனவே நான் சொல்கிறேன், மத சார்பின்மை என்பதை விரும்புகிறவர்கள் இந்தியாவை விரும்பக்கூடாது. நீங்கள் இந்த ஆரியத்தினுடைய கட்டமைப்பை தனியாக நிதி ஒதுக்கி சமஸ்கிருதத்தை ப்ரோமோட் பண்ண ஆள் யாரு? முதல்ல இந்திரா காந்தி, அதை விட பன்மடங்கு ராஜீவ் காந்தி, பிறகுதான் வாஜ்பாயே வர்றாரு. சமஸ்கிருத பல்கலைக்கழகம் என்பதை பல கோடிகளை உருவாக்கியவர்கள் யாரு? இவர்கள் தான். எனவே இவர்கள் வந்து மதசார்பற்றவர்கள் சொல்வதெல்லாம் தேர்தல் வசதிக்காக கொஞ்சம் சொல்லிட்டு போலாமே தவிர உண்மைக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த பாரதம் என்பதற்கான அடிப்படையே அவர்களே சொல்லுகிறார்கள், அந்த பாரத புராணம் என்பது தான். அதற்கு மற்ற மதங்களை எப்படி இணைக்க முடியும்? இதை இதுதான் இந்தியாவுடைய அபிஷியல் பேர், அபிஷியல் நேம் என்று சொன்னால் மற்றவர்கள் அதில் எப்படி இணைவார்கள்? பாரதம் நாடாளுமன்ற
அரசியல் சட்டம் செய்ததை நாடாளுமன்றம் நீங்கள் ஏதாவது ஒரு பேரை வச்சீங்களேன், எதுக்கு ரெண்டு பேரை வச்சுட்டு சங்கடப்படுறீங்க என்று அவன் சொல்லுகிறான் என்ற பொருள். ஏன் சொல்வதற்கான அடிப்படை அரசியல் சட்டத்தில் இருக்கு, அதை வைத்துதான் நீதிமன்றம் சொல்லுகிறான். எனவே நீங்கள் மதம் மோதல் இருக்கக்கூடாது, அமைதி இருக்கணும் சொன்னால் இந்தியா என்பதை வைத்துக் கொண்டு நடத்துவே. நம்ம வந்து அடிப்படையா நான் விரும்புகிற எல்லா செய்திக்கும் சொல்கிறேன். மிகப்பெரிய கார்பரேட்டுடைய சூறையாடல் என்பதுதான் சுற்றுச்சூழல் சூறையாடல் என்பது. மடல் இல்லாமல் அவனுக்கு கிடையாது. இந்த வடங்களை எல்லாம் கொள்ளையடிக்காமல் அவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனி, அது அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி நிற்க முடியாது. ONGC தான் முற்போக்கு, இவரு அம்பானினாக்கா அதானினா பிற்போக்கு நடத்தமா? ரெண்டுமே ரெண்டு நடக்க மீத்தேன் தயாரித்தானா? ரெண்டுமே தான் நாடு நாசமா போகும். ரெண்டுமே நாட்டுடைய சுற்றுச்சூழலை கெடுக்க போகிறது. எனவே யார் ஒரு அரசு துறையா தனியார் துறையா என்பது அல்ல கேள்வி, இந்திய சந்தையா தமிழ்நாட்டு சந்தையா என்பதுதான் கேள்வி. நீ சார்ந்திருப்பது தமிழ்நாட்டு சந்தையா இந்திய சந்தையா என்றுதான் கேள்வி. இந்தியா என்று சொன்னால் இந்திய சந்தையை சார்ந்திருப்பது. எனவே நான் வந்து எனக்கு சிறு கம்பெனிகள் எல்லாம் வரவேற்கணும், சிறிய வணிகர்கள் எல்லாம் முன்னேறணும் என்று சொல்லிவிட்டால் இந்தியாவோடு நிற்காது. இந்தியாவும் வேணும், இந்த சிறிய முதலாளிகளும் வேணும் சொல்லாது, அப்படி முடியாது. அதே போல சோசியலிசம் வேணும், முதலாளியத்தை ஒழித்த சோசியலிசம் வேணும், இந்தியாவும் வேணும் நடக்காது. மிகப்பெரிய சந்தை இன்னொரு கார்பரேட் சந்தையை ஒரு அரசு துறை என்ற பெயரால் உருவாக்கினாலும் அது ஒரு ஆதிக்கம் தான். அரசு துறையில இருந்துட்டா எல்லாமே சோசியலிசம், அதெல்லாம் எல்லாம் பத்தாம் விசாரமான விஷயம். அரசு துறை என்பதும் சோசியலிசம் ஒண்ணு கிடையாது, அது ஸ்டேட் கேபிட்டலிசம் சொல்லி வச்சிருக்கலாம். மார்க்சியத்தில் அரசு முதலாளியம் பேர் வச்சிருக்கலாம். எனவே அதெல்லாம் சம்பந்தமே நமக்கு மேம்போக்காக சொல்லி கொடுப்பதுன்னா அரசு துறைனா சோசியலிசம். ONGC வந்தால் மீத்தேன் எடுத்தானே, எவ்வளவு பெரிய சுற்றுச்சூழல் கேட்டு வரும், அதானே எடுத்தாதானா? எனவே இந்த சந்தை என்பதோடு அது இணைந்திருக்கிறது. பிராமண பனியா கூட்டணி என்று சொல்லுகிறார்களே, அதில் பெரிய அறிஞர்கள் பெரியாரெல்லாம் சொல்லிடுது, அதுக்கு முன்னாடி பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது இல்லாமல் இந்தியா கிடையாது, இது இல்லாமல் இந்தியா கிடையாது. நீங்கள் இப்ப இவ்வளவு போராடுறோம், போராடி தமிழ்ல வந்து அந்த அர்ச்சனையை செய்யலாம் என்ற ஒரு உரிமை என்பது ஒரு பேரளவுக்காக வந்திருக்கிறது. நம்ம முயற்சி செய்தால் அதை நிலைநாட்டிடலாம். ஆனால் சமஸ்கிருதம் நீங்கிய தமிழ் என்று சொன்னால் இந்தியா நீங்கிய தமிழ்நாடு வந்தால் தான் முடியும். நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா தெரியாது. நீங்க சமஸ்கிருதத்தை நீக்க வேண்டும் சொன்னால் இந்தியா நீங்களா தான் முடியும். நீங்க சமஸ்கிருதம் இருக்கட்டும், நமக்கு 50-50 வச்சுக்குவோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஓட்டலாம். அதுல நீங்க தமிழ் மட்டும்தான் அச்சரிய மொழியாக இருக்க வேண்டும், தமிழ் மட்டும்தான் வழிபாட்டு மொழியாக இருக்கணும் சொன்னால் இந்தியா வச்சுக்கிட்டு அது செய்ய முடியும். சமஸ்கிருதத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது, சமஸ்கிருதத்தால் கட்டப்பட்டிருக்கிறது, ஆரியத்தால் கட்டப்பட்டிருக்கிறது, அது இல்லாமல் அது முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது எல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறவர்கள் இந்தியா வேண்டாம் என்று சொல்லலாம், ஆனா திராவிடத்து பக்கம் போனா என்ன, ஒரு 4-5 மாநிலம் சேர்ந்துகிட்டு அப்படி ஒரு கூட்டாஞ்சோர் ஆக்கலாம் என்ன அப்படின்னு சில பேர் கருதுனா, திராவிட என்பது என்ன? காலையில சந்தமுடன் அற்புதமா சொன்னாப்ல, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து. நீங்க ஆரியம் தான் திரிக்கிறது, நான் அதை திரிச்சதை வச்சுட்டு நான் ஆரியத்தை எதிர்க்கிறேன் சொன்ன என்ன பிராடு? ஆரியத்தினுடைய கண்ணப்புள்ளை தானே திராவிடம். நான் திராவிடத்தை வைத்து ஆரியத்தை எதிர்க்கிறேன், இந்தியத்தை எதிர்க்கிறேன் சொன்னால் திராவிடம் என்றால் இந்தியாவும், இந்தியா இருந்தால் எல்லா வகையான ஆதிக்கம், இந்தியாவோடு உடன்கட்டை ஏற வேண்டியது திராவிடம். மிக அடிப்படையான செய்தி பாருங்கள், இந்த தமிழ்நாடு ரெண்டு செய்தி தான் மிக அடிப்படையானது, மொழி தாயகம். நம்முடைய வரலாற்றிலே எந்த பிசரும் இல்லாமல் இந்த சமூக அறிவியலே நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இங்கே பல டெரிட்டரி உண்டு, பல ஆட்சி பகுதி உண்டு, சேர சோழர் பாண்டியர்கள் சித்தார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் இருந்த காலத்திலேயே இது தமிழ்நாடு, தமிழகம், தமிழ் குரம் உள்ளலகம் தான், பிரச்சனையே கிடையாது. இது இஸ் எ நேஷன் என்பதில் எந்த பிசரும் இல்லாம, வேற எந்த இனத்திற்கும் அப்படியான தெளிவு கிடையாது. அதான் சொல்ல நீங்க வந்து இது ஒரு மாடர்ன் டேர்ம் கிடையாது. தமிழ் தேசிய இனம் என்பது இங்க நீங்க முதலாளித்துவத்துடைய சந்தையில் அதை எதிர்த்து விட்டார் என்பதனாலேயே இவர் நம்மவர் அல்ல. அவன் தவறு இவன் தவறு என்று சொல்லிவிட்டதால நான் சரி என்று ஆகிவிடாது. நான் சரி என்பதை நான் நிரூபிக்க வேண்டும். அவர் சரி தப்பு, இவர் சரி தப்பு, ரைட், அதெல்லாம் அது உயர்த்துக்கலாம். நீ என்ன, நீ என்ன என்பதை நீ சொல்லி நீ நடந்து காட்ட வேண்டும். எனவே இவர்கள் என்ன செய்தார்கள், இந்தி ஒழிய என்பதில் எல்லாரும் சேர்ந்து குப்பாடு போட்டான். சத்தம் இல்லாம இங்கிலீஷ் வாழ்கன்னு முடிச்சிட்டான். 300 பேர் சேர்ந்ததற்காகவா? இதற்காகவா? திமுகவை சேர்ந்த இளைஞர்கள் தான் அதிகம் பேரு. எவ்வளவு பிராடான தலைமை அது பாருங்க. இன்னைக்கு என்ன இருக்கிறதுனா, இங்கிலீஷ் என்பதனால மிகப்பெரிய அழிவை தமிழ் சந்தித்து, ஒருபுறம் இந்தி ஆங்கிலம், இந்திய எதிர்க்க தெரிந்த தமிழனுக்கு ஆங்கிலத்தை எதிர்க்க தெரியவில்லை. அது
அது எதன் மூலமாக வருகிறது? நாடு வளர்ச்சி அடையும், வளர்ச்சிவாதம், குரோத்திசம். ஒரு மிகப்பெரிய சமூக விரோதமான கருத்து இது. வளர்ச்சி அடைய வேண்டும், பெரிய பெரிய தொழில்கள் வர வேண்டும், அதற்குரிய பெரிய பெரிய படிப்புகள், இன்ஜினியரிங் படிப்புகள் படிக்க வேண்டும், இந்த கல்லூரிகளா இருக்கணும். நீங்கள் இந்த மெரினாவிலே நம்முடைய தம்பிகள் போராடிய போது அந்த போராட்டம் பன்முகத்தன்மையோடு இருந்தது. வெறும் இந்த ஜல்லிக்கட்டை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, அந்த போராட்ட களத்தில் கொக்கோ கோலா வச்சு உடைச்சான் இல்லையா? ஏன்? தமிழ் தேசியம் என்பதோடு அது இணைந்தது. அவனுக்கு தமிழ் தேசியம் என்பதெல்லாம் தெளிவா தெரிஞ்சவங்கலாம் போராடினா சொல்ல வரல. ஒற்றை குரல் தமிழன்டான் அதற்குள்ள இந்த பொருள்களை புறக்கணிப்பது என்ற செய்தி இருக்கிறது அல்லவா, இது தமிழ் தேசியத்தோடு இணைந்தது. நீ இந்தியா வாழ்கன்னு சொல்லிட்டு வராது. வெறும் நம்முடைய நாட்டு பால பாதுகாப்பு, வெறும் எக்கனாமிக்ஸ் பேசிக்கிட்டீங்கன்னா வராது. இது ஒரு இனப்பிரச்சனை. இந்த இது எதற்கு எல்லாவற்றுக்கும் எதிராக எல்லா நன்மைகளையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் தமிழ் தேசியம் தவிர்க்க முடியாது. தமிழ் தேசியம் என்ற தளம் என்பது எல்லா பிற்போக்குகளையும் எதிர்க்கக்கூடிய விரும்புகிறவர்கள் ஒரு காலத்திலும் இந்தியத்தோடு இருக்கக்கூடாது. ஏனென்றால் எல்லா பிற்போக்குகளின் தளமாக, செயல் தளமாக இந்தியம் இருக்கு. இப்ப இங்க நம்முடைய தமிழர் என்ற அடையாளமும் வேணும், இந்தியாவும் இருக்கணும். நம்ம முடியாதுங்க, இந்தியா எல்லாம் இல்லைன்னு தமிழர்கள் தன்னுடைய ஆட்சி உரிமையை, இறையாண்மையை மீட்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கான அரசமைப்பை நான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ள நம்ம பொந்தெல்லாம் போட முடியாது. அவன் தெளிவா வச்சிருக்கிறான். நீங்க அதனுடைய கட்டமைப்பு என்ன, இந்த நாடாளுமன்ற கட்டமைப்பு என்ன, உங்களுக்கு 39 பேர், புதுச்சேரி சேர்த்தா 40 பேர், என்ன முக்குனாலும் நீங்க கமா புல் ஸ்டாப்பை மாற்ற முடியாது. ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் சொன்னால் 3/2 பெருமாய் வேணுங்கிறான். இன்னைக்கு என்ன அடுத்த கட்டம் போயிட்டான்னா, நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களை அதிகரிக்க போறான். மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 இருக்கிறாள், 37 ஏற்கனவே நமக்கு இந்தி பேசுகிறவன் அந்த பகுதியில் இருந்து வருகிறவன் 225 பேர் இருக்கிறான். மொத்தம் 545 பேர்ல 225 பேர் அவன் இருக்கிறான். சிம்பிள் மெஜாரிட்டி அவன் ஈஸியா வந்துட முடியும். நீங்க என்ன முக்கினாலும் நம்ம 40 பேர் தாண்டி போக முடியாது. அதுக்கான சான்று என்ன? 1,500,000 பேர் கண்ணுக்கு முன்னால் படுகொலை செய்யப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் எவனும் பேசவே, எவனும் பேசவே, மற்ற 100 மாநிலத்துக்காரன் எவனும் ஒரு சுயேட்சை எம்பி கூட நமக்காக பேசல, ஒரு கட்சி ஒரு எம்பி வச்சிருக்கிற ஒரு சின்ன கட்சி கூட நமக்காக பேசல. போரை நிறுத்து, நீங்க வந்து நம்ம எல்டிடி ஆதரிக்க வேணாம், விடுதலை எல்லாம் ஈழ விடுதலை எல்லாம் ஆதரிக்க வேணாம், போரை நிறுத்துன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அதான் இந்திய நாடாளுமன்றம். வெளியிலும் அதுதான், ஏற்கனவே சொன்னேன், மேதா பட்கரோ, அருந்ததி ராயோ களத்தில் இருக்கிற போராளிகள் தான். ஆனால் இந்த ஈழ படுகொலை கருதி அந்த நம்ம டெல்லியில நம்முடைய மாணவர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாம் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினார்கள். உங்களுக்கு தெரியும் ஜந்தர் மந்தர்ல எல்லாத்திலையும் போராடிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி, போராட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி. ஜந்தர் மந்தர்ல நம்முடைய இளைஞர்கள், தமிழ்நாட்டில் போனவர்கள், நம்ம திரைத்துறையை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் போய் அங்கே ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. போரை நிறுத்தம் தான் உண்ணாவிரதம். நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சத்தம் போட்டா எப்படி தெரியும், டெல்லியிலே போய் பேசுவோம். இது இது ஒரு இதுன்னு வச்சுங்க, இது இது தகவல் தொடர்பு அதெல்லாமே முட்டாள்தனமான ஒரு கருத்து. சரி, அங்க போய் உட்கார்ந்தாங்க. பக்கத்துல நடைபாதை இந்த வியாபாரிகளுடைய அவர்கள் அகற்றுகிறார்கள். அவருடைய உரிமைக்காக ஒரு உண்ணாவிரதம் நடக்கிறது. அதை வாழ்த்தி பேசுவதற்காக மேதா பட்கர் வந்திருக்கிறார். நம்முடைய வழக்கறிஞர்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் நண்பர்கள் எல்லாம் போய் ஒரு 10 வந்து வாழ்த்தி பேசிட்டு போமா, இந்த இனப்படுகொலை போற நிறுத்தத்துக்காக நாங்கள் உண்ணாவிரதம். ஐ வில் நாட் சப்போர்ட் எல்டிடி சொன்னவர் தான் மேதா பட்கர். எல்டிடி ஆதரிச்சா உண்ணாவிரதம், போரை நிறுத்தின்னு உண்ணாவிரதம் தெரியாது அவருக்கு. நோட்டீஸை காட்டி பேசுறாங்க, ஆங்கிலத்திலே ஹிந்திலே அடிச்சிருக்க நோட்டீஸை காட்டி பேசுறாங்க. வரவில்லையே, பேசவில்லையே. மனித உரிமை என்ற இந்தியாவில் பேசுகிறவர்கள் மத்தியில் தமிழர்களுடைய மனித உரிமை இல்லை, புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு வரையில் அதுதானுங்க, இதுக்கு இன்றைக்கு வரையில் அதுதானே. இவ்வளவு பெரிய காலம் நடந்துருச்சு, ஒரு ஐநாவில் விவாதம் நடக்குது, விசாரணை நடத்து, இனப்படுகொலை நடந்துருச்சுன்னு சொல்றான், ஏதோ மனித உரிமைன்னு சொல்ற, அதை பத்தி விசாரணை நடத்து என்று இந்திக்காரன் ஒருவனாவது ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கானா? நான் சொல்றேன், ஏழை பாடைகள் இந்திக்காரனை கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை கேட்கிறேன், செய்திருக்கிறானா? செய்ய மாட்டான். ஏனென்றால் இந்தியன், இந்தியம் என்பதற்குள்ள அதற்கெல்லாம் இடம் கிடையாது. எனவே தமிழ்நாட்டினுடைய அடிப்படை உரிமைகளில் மீட்கப்பட வேண்டும் என்று கருதுகிறவர்கள், தமிழர் என்ற அடையாளத்தை, நம்முடைய நீண்ட வரலாற்று அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இந்தியத்தோடு ஒரு கணம் சமரசம் செய்து கொண்டு நிற்க முடியாது. அதோடு கணக்கு தீத்தா தான் முடியும். தமிழர்கள் என்று சொன்னால் தானா வந்திருப்பான் சொன்னா, நான் சொன்ன நீண்ட வரலாற்றில் நீங்கள் என்றைக்குமே தமிழின உரிமை போராட்டம் என்பது தனியாக நடந்ததில்லை. சமஸ்கிருத மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து நடந்திருக்கிறது, மொழி ஆதிக்கத்தை மட்டும் எதிர்த்து நிற்கவில்லை, ஆரி ஆதிக்கத்தை எதிர்த்து நடந்திருக்கிறது, வெறும் ஆரி ஆதிக்கத்தை எதிர்த்து மட்டும், இன ஆதிக்கத்தை மட்டும் எதிர்த்து பேசவில்லை, இந்த வர்ணாசிரமத்தை எதிர்த்து நடந்திருக்கிறது. இந்த மூன்றும் இணைந்த போராட்டமாகத்தான் தமிழர் போராட்டம் நடந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழர் மெய்யியல் என்பது அறம். ஒரு மெய்யியல் ஒரு அரசியலோ மற்ற சமூகவியலோ கட்டமைக்கப்பட முடியும். காலையில செந்தவனன் சிறப்பா சொன்னாப்ல, ஒரு மெய்யியல் என்பது அடிப்படையானது. இந்திய அரசுக்கு மெய்யியல் இல்லாமல்
அது ஒரு ஆரிய மெய்யியல், ஆரிய தத்துவம் தான் அதனுடைய வழிகாட்டு மெய்யியல். எனவே அவன் இயல்பாக ஆண் பெண் வேற்றுமையை, சாதி வேற்றுமையை, சாதி ஆதிக்கத்தை இயல்பானதாக ஏற்றுக்கொள்வான். அதுதான் இந்திய ஒற்றுமைக்கு சாதகமானது என்று எடுத்துக்கொள்வான். நீங்கள் மிகப்பெரிய தியாகி தான் திலகர், ஆனால் இந்தியாவிலே பெரிய தொழிற்சங்கத்தை நடத்தியவர் தான் வாவுசி, அது அவருடைய வழிகாட்டு எடுத்துக்கொண்டார். ஆனால் திலகருடைய போராட்டத்தில் தொழிலாளியுடைய உரிமை போராட்டத்தை நடத்தினார், தொழிற்சங்கம் நடத்தினார், உரிமைகளுக்காக பல்வேறு போராட்டங்களை வெற்றிகரமாக நடத்தினார். ஆனால் அவர் நடத்தின அந்த பஞ்சாலை தொழிலாளிகளுக்குள்ள நீங்க நினைத்து பார்க்க வேண்டும், பஞ்சாலை தொழிலாளிகள் பஞ்சாலையில வேலை செய்த தோட்டங்களுக்கு தெரியும், டாஃபிங்னு ஒரு செக்ஷன் உண்டு, நூல் அறுந்து போச்சுன்னா அதை திரும்ப முடிச்சு போடணும், காபு அந்த இது கதர் இயங்கிட்டே இருக்கும் போது நூல் அறுந்துடும், அந்த உடனே முடிச்சு போடணும். முடிச்சு போற இடத்தில் சாதாரண தொழிலாளி என்ன பண்ணுவாங்க, எச்சி தொட்டு முடிச்சு போடுவான், அது இல்லைன்னா ரன்னாவது. அந்த இடத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்று முதலாளிகள் சொன்னார்கள், சனாதனிகள் சொன்னார், திலகரம் சொன்னார். ஆனால் ஒட்டுமொத்த தொழிலாளிகள் தலைவர் அது சரிதான்ப்பா, டிராபிக் கம்பெனியில் டிராபிக் செக்ஷன் இருக்காது அப்படின்ட்டு. ஏனென்றால் இவர்களுடைய சமத்துவத்திற்குள் அது இல்லை, என்னால் இந்தியம் அவர் பேசுகிறார், இது இல்லை. எனவே நாம் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும், தமிழ் தேசியம் என்பதற்கு பிற்போக்கானது என்பதற்கு எதுவும் கிடையாது. நம்முடைய மெய்யியல் என்பது என்ன, மனிதர்களை மட்டுமல்ல தாவரங்களையும் நேசிப்பது, இது நம்முடைய மெய்யியல் இயல்பானது, எந்த மெய்யியல் இது கிடையாது. மனிதர்கள் சமமானவர்கள் சொல்லக்கூடிய மெய்யியல் உண்டு, ஆனால் எல்லா உயிர்களும் சமம் என்று சொல்லக்கூடிய மெய்யியல் தமிழர் மெய்யியல் தான். எனவே இந்த மெய்யியல் என்பது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கவே முடியாது, இதற்குரிய தனியார் உடைமை என்பது பெரிய கம்பெனிகள் இருக்க முடியாது. இது இது ஏனென்றால் இந்த தமிழர்களுடைய வரலாறு நெடுகளும் அறத்திற்கான போராட்டம் இந்த. எனவேதான் இந்த சமத்துவத்தை பாதுகாக்கிற போராட்டமாகத்தான் தமிழர்களுடைய ஆரிய எதிர்ப்பு போராட்டம் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது. நீங்கள் அதனால்தான் இறையியல் அடிப்படையில் பக்தி இயக்க காலத்தில் திருநாவுக்கரசரும் மணிவாசகரும் போராடுகிற போது மிகப்பெரிய சமர் புரிந்திருக்கிறார்கள், எல்லோரும் சமம் என்ற போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இறையியலுக்குள்ளேயும் சரி, இறையியலுக்கு வெளியிலும் சரி நடந்த சமூக தமிழ்நாட்டினுடைய போராட்டம் தனியாக எந்த சமத்துவத்தையும் மறுத்து நடந்ததே கிடையாது. எனவே சமத்துவத்திற்கான போராட்டம் தமிழின வரலாற்று போராட்டத்தோடு இணைந்தது, அதனுடைய இன்றைய வளர்ச்சி தான் தமிழ் தேசியம். எனவே இதற்குள்ள நான் கார்பரேட்டுக்கு ஆதரவான தமிழ் தேசியம், சர்வாதிகாரத்துக்கான ஆதரவான தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் பாசிசமாக போய்விடும், அதுக்கெல்லாம் வழியே கிடையாது. தமிழ் தேசியம் என்பது அதனுடைய பிரிக்க முடியாத குணம் ஜனநாயகம், சமத்துவம் என்பது. இந்திய தேசியம் என்பது பிரிக்க முடியாத குணம் வர்ணாசிரம ஆதிக்கம், இன ஆதிக்கம், மொழி ஆதிக்கம் எல்லாம். இந்த ரெண்டினுடைய இயற்பை தன்மை அப்படி இயல்பானது அப்படி. ஏனென்றால் இந்திய தேசியம் புனையப்பட்டது. பாகிஸ்தான் இருந்த போது இந்திய தேசியம் தான், பங்களாதேஷ் போன பிறகு இந்திய தேசியம் தான், பர்மா இருந்த போது இந்திய தேசியம் தான், போனாலும் இந்திய தேசியம் தான். ஏனென்றால் இதற்கென்று ஒரு வரையறை கிடையாது. பிரிட்டிஷ்காரன் எதை ஆண்டானோ அவருடைய ஆட்சி பகுதியை இவர்கள் மதத்தின் அடிப்படையில், மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் ஒருங்கிணைத்துக் கொண்டார்கள். நீங்கள் இந்து என்று இணைத்துக் கொள்ளலாம், சாதி என்று பிரித்து விடலாம், இந்த வசதிகள் இருக்கிறது. இந்துவாக ஒன்றிணை, சாதியாக பிரிந்துகள், மேலுக்கீழாக பிரிந்துகள் என்ற அந்த வசதி அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்திய தேசியம் என்பதை வைத்துக் கொண்டு, இந்திய அரசமைப்பு சட்டம் அதுக்கான பாதுகாக்கிற அரசமைப்பு சட்டத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டினுடைய எந்த உரிமையையும் நினைத்துக் கூட பார்க்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ரோட்ல பைப் போடலாம், ஒரு பாலம் போடலாம், அதெல்லாம் நடக்கணும்னு வச்சுங்க, மேம்பாலம் போடலாம், ஒரு ரெண்டு ஊருக்கு பஸ் விடலாம், இந்த மாதிரி வேலைகள் நடத்தலாமே தவிர தமிழ் இனத்தினுடைய அடிப்படையான உரிமையை பாதுகாப்பதற்கு இந்திய தேசியம், அதற்கான அரணாக இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது மிக பிற்கது. அதற்குள்ளாக இருந்து கொண்டு அதை மாற்றுவது என்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் தான் அதை வைத்திருக்கிறான். எனவேதான் தமிழ் தேசியம் என்பது ஒரு மக்கள் திரள் போராட்டமாக, மக்கள் முழக்கமாக வர வேண்டும், இளைஞர்கள் அதை எடுத்துச் செல்ல வேண்டும். நம்முடைய நோக்கம் என்பதை நிறைவேற்றுவதற்கு இந்தியா என்பதை காங்கிரஸ் வச்சுக்கிட்டு அல்லது ஏதாவது ஒட்டு பிளாஸ்டிக் கூட்டணியை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்குள்ள வச்சுக்கிட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியும். கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவின் ஆட்சிக்கு வந்தால் இதுதான் நடக்கும், நான் தெளிவாக சொல்றேன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சமத்துவத்துக்காக போராடி இருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம மறுக்கல, நல்ல கெட்டு பிரதமராக இருந்தாலும் அதுதான் நடக்கும். ஏனென்றால் அவருடைய தனிப்பட்ட சிம்பிளிசிட்டி அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்தியா என்ற கட்டமைப்பே அப்படித்தான், அதற்குள்ள சமத்துவம் வாய்ப்பே கிடையாது. அதற்குள்ளே சாதி சமத்துவமோ, வர்க்க சமத்துவமோ, ஆண் பெண் சமத்துவமோ சாத்தியம் கிடையாது. ஃபயர் என்ற ஒரு படத்தை அம்மா எடுக்கிற போது என்ன பேசினா, இந்தியாவுடைய மரபுக்கு எதிரானது தான் பேசுறா, அது ஒரு இயல்பான ஒரு பிரச்சனையை சொல்கிறார். ஒரு சேம் செக்ஸ் கார இணைப்பு, அதுக்கான பின்னணியெல்லாம் மிக ஆழமாக சொல்லியிருக்கிற ஒரு படம் அது, ஃபயர் என்ற படம். அந்த படத்தை எதிர்க்கிற விவாதம் நடக்கிற போது நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார், இந்திய பண்பாட்டுக்கு எதிரானது தான் பேசுறேன். ஏனென்றால் பெண் உரிமையை பாதுகாப்பதற்கு இந்தியாவில் வழி கிடையாது, இந்திய மரபு என்பதிலே வழி கிடையாது. இந்திய மரபு என்பது ஆரிய மரபை தான் அவன் சொல்கிறான், அதற்குள்ளே வழியே கிடையாது. எனவேதான் ஆனால் தமிழ் மரபு என்பதில் உண்டு. காலையில் செந்தமிழன் சொன்னது போல நிறைய நம்முடைய மரபு என்பது ஆண் பெண் சமத்துவ மரபு தான். எனவே நம்முடைய மெய்யியல் சமத்துவத்திற்கானது, நம்முடைய மெய்யியல் சார்ந்த அரசியல் என்பது சமத்துவத்திற்கானது. எனவே தமிழ்நாட்டுக்குள் சாதி வேற்றுமை வந்துடும், கண்டுக்க வேணாம், கண்டுக்க வேணாம் சொன்னார்கள். தமிழர்களுக்கு ஒற்றுமைக்கு பரவப்ப போராடவே முடியாது. ஒரு ஊர்ல இன்றைக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கான குடிசை எரிக்கப்படுது, ஒரு வன்முறை நடக்கிறதுன்னு சொன்னால் அதை நான் கண்டுகொள்ள மாட்டேன், தமிழர் ஒற்றுமை ஓங்குங்க என்று சொன்னால் நீ பிராடு நடத்தும். அதுக்கு தமிழ் தேசியத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. தமிழர் ஓர்மை என்பது சமத்துவத்தின் அடிப்படையில் தான் உருவாக்க முடியும்.
முக்கியம். எனவே அந்த அடிப்படையில் தமிழ் தேசியம் என்பது அதனுடைய இன்பான் நேச்சர், அதனுடைய உள்ளார்ந்த தன்மை என்பது முற்போக்கானது, அறம் சார்ந்தது, சமத்துவத்துக்கானது. இந்திய தேசியம் என்ற புனைவு தேசியத்தினுடைய இன்பான் நேச்சர், அதனுடைய உள்ளார்ந்த தன்மையே எல்லா விதமான ஆதிக்கத்திற்கும் அடிப்படையானது. அதை புரிந்து கொண்டு தமிழ் தேசியத்தின் பக்கம் இணைய வேண்டும். இந்த திராவிடன் முதலாம் அதுக்கு இணையப்பிள்ளை என்பதை புரிந்து கொள்ள பின்னாடி நண்பர்கள் பேச இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.